நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். தமிழ் ஸ்டன் ரிவ்யூ நண்பர்களுக்காக நான் உங்கள் அரவிந்தராஜ் பேசுகிறேன், மற்றும் டிபி தமிழுக்காகவும் சரி. நண்பா, இன்றைக்கி வந்து சாயந்தரம் என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தோம். ஷிப்போடைய ப்ரைஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து கொடுக்குறதா. இன்க்ளூடிங் சொல்ல போட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீக்லி ப்ரைஸ் அனாலிசிஸ் சார்ட் எப்போவுமே வந்து சண்டே நைட்டு தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். சரி, நம்ம ஒரு நாள் கழிச்சுட்டு பார்த்துட்டே வச்சுக்கலாமே அப்படின்னு தான் நானும் ஒரு ஐடியாவில் இருந்தேன். இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அந்த ஷிப்பு ஏறுதுங்க, என்ன தாங்க பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணாங்கன்னா கேள்வி கணைகளை நேத்திலேருந்தே வந்து தொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. காரணம் வந்து ஷிப்போட ப்ரைஸ் ரைஸ் ஆனதுக்கு ஒரு பக்கம் வந்து நீங்கள் வந்து நேற்று ஒயிட் பிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகுது. அது ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்பட்டது. மற்றபடி எல்லாருமே ஒரு வாட்ச் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, பழைய அந்த ஹையை உடைக்க போதா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து உற்று நோக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 0.00003 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும்லாம் வந்து என்ன ஆயிருக்குன்னா, கிட்டத்தட்ட அந்த அந்த ஆல் டைம் ஹை அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய அந்த ஹை லெவலை பிரேக் பண்ணுற லெவலுக்கு கிட்ட போயிட்டு என்ன அப்படின்னா திரும்பி வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. நேத்தியெல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, உடனே வாங்கலாமா வாங்கலாமா அப்படின்னு. இப்போ என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் சொன்னேன், இல்லை ஒரு நியூ ஹை வந்துரு, ஐ மீன் வந்து ஒரு ஹை வந்திருக்கு, இந்த இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து என்னுடைய சஜஷனாக, அட்வைஸ்னு சொல்ல முடியாது, வந்து ஒரு சஜஷனாக தான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது இந்த ஷிப்பு காயின் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பெரிய லெவலில் போகுமா, பூம் ஆகுமா, இல்லை எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த ₹1 போகும், இல்லை ஒரு $1 போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பங்களும் கேள்விகளும் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நான் இல்லைன்னு நான் சொல்லலை. என்ன வந்து தனிப்பட்ட முறையில் வந்து கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் இதுக்கான பதில் சொல்லியிருக்கேன். எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஞாபகத்தில் வச்சுக்க முடியாத அளவுக்குலாம் குவான்டிட்டியெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வாங்கி வச்சுருக்காங்க. இது 2 வருஷத்தில் உங்களை வந்து கோடீஸ்வரன் ஆகிரும், இல்லை உங்களை 3 வருஷத்தில் உங்களை வந்து கோடீஸ்வரன் ஆகிரும், இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஊழவுதாரோ இல்லை என்ன சொல்கிறது அசட்டுத்தனமான பொய்யை வந்து சொல்கிறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா விரும்பலை. இது இடையில இது ஒரு மீம் காயின். இந்த மீம் காயின் வந்து எதற்காக உருவாக்கப்பட்டது, இன்னும் சொல்ல போனால் அது எப்படி வந்து ப்ரொமோட் செய்யப்பட்டது, அந்த ப்ரொமோட் செஞ்ச நேரத்தில் அந்த ப்ரொமோட் செஞ்சவங்க எப்படி செட்டில் ஆனாங்க, அதுக்கப்புறம் அதை வாங்கினவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு கீழே ட்ராபேக்கை சந்தித்தாங்க, இன்னும் சொன்னால் கிரிப்டோ கரன்சிஸை பார்த்தினா முழுமையான அவேர்னஸ் இல்லாத நபர்கள் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷிப்பு வந்து பிடிசி மாதிரி பிரேக் ஆகி மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. மேபி அவங்களுடைய நம்பிக்கையை வந்து உண்மையாக இருக்கட்டும் அப்படிங்கிறதான், அது வந்து என்ன சொல்கிறது நடக்கணும் அப்படிங்கிறதான் வந்து நம்மளுடைய வேண்டுதலும் கூட. மேபி என்ன சொல்கிறது இறைவனுடைய கருணையில் அந்த மாதிரி நடந்தாலும் நடக்கலாம், அது நம்ம மார்க்கெட்டில் எதுவும் சாத்தியம், நம்ம இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாதுல்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ இந்த ஷிப்போட ப்ரைஸ் அனாலிசிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நேற்றுலேருந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தாலும் இப்போ எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி பார்த்திங்கன்னா ஒன்று அதில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை பொறுத்து அதை நம்ம ஒரு தகவலாக இன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து கொடுத்துருவோம். அதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அடுத்து இதை நம்ம மேற்கொண்டு இதில் நம்ம போகலாமா, இல்லை அதை இந்த இடத்துல நம்ம குயிட் பண்ணலாமா அப்படிங்கிற டெசிஷன் மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன தகவல் சொல்ல முடியுமோ அந்த தகவலை மட்டுமே நான் வந்து என்ன பண்ணேன்னா உங்களுக்கு இந்த ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குறேன். நான் மற்றபடி இதில் வந்து பண்ணணுமா வேணாமா, இல்லை நம்ம வந்து நம்ம இதோடைய மரியாதை ஒதுங்கிறதா அப்படிங்கிற டெசிஷன் மேக்கிங் எல்லாமே நீங்கள் உங்களுடைய சொந்த முடிவாக எடுக்கிறது தான் அப்படிங்கிறத நான் தெல்ல தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க நம்மளுடைய ஷிப்போட சார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகும். ஓகே, இப்போ அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் நண்பா. இப்போ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ரெட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ரெட் லைனும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு. ஸோ இதுக்கு மேலே இந்த நம்ம அந்த க்ரீன் லைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த க்ரீன் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இது வந்து டேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துருக்கக்கூடிய ஒரு இது அது. ஸோ இதில் வந்து நேற்று என்ன ஆயிருக்குன்னா ஹை உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் இருக்குது கிட்டத்தட்ட, ஓகே அந்த 3532 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இதாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு, சாரி 3515 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஹை போயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹை வரைக்கும் என்ன ஆயிருக்குன்னா போயிருக்கு, ரைட்டா. இப்போ இதுக்கப்புறம் இது என்ன மாதிரி ஒரு மூமெண்ட்டை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், சரியா, ரைட். இப்போ வாங்க
நம்ம டேலே பார்த்துருவோம். ஸோ டேல வந்து இப்போ இது திருப்பி என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், 0.00002790 அப்படிங்கிற லெவலை என்ன பண்ணணும்னா, இது பிரேக் பண்ணணும், இது பிரேக் பண்ணி மேலே போகணும். ஸோ இது மேலே போய் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஷிப்போட அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 0.00003145, அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 0.00003468, அண்ட் தேர்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 0.00003791 ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துலாம் வந்து 3791 பண்ணிடுச்சு அப்படின்னாலே அது வந்து ப்ரீவியஸ் கையை பிரேக் பண்ணிடும். அதற்கு அடுத்தபடியாக 0.00004251 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள், இந்த 0.00002790 பிரேக் பண்ணிச்சுன்னா தான் அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த 0.00002814லேருந்து 2790 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறத பிரேக் பண்ணி மேலே வந்து கேண்டல் க்ளோஸ் பண்ணணும். சரியா? சரி, இப்போ நான் சப்போஸ் கீழே வந்து ஃபாலோ ஆனிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு, அது எந்த இடத்துல ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த ரெண்டு சப்போர்ட் இருக்குது தலைவா, இந்த ரெண்டு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 0.00002251 அப்படிங்கிறது அதோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து அதோட செகண்ட் சப்போர்ட்டோட பார்த்தீங்கன்னா 0.00002100 அப்படிங்கிறது அதோட செகண்ட் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த செகண்ட் சப்போர்ட்டை வந்து உடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், அவருடைய நெக்ஸ்ட் டார்கெட்டாக வந்து 0.00001740 வரைக்கும் போகும். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 0.00001268 அப்படிங்கிற வரைக்கும் என்னாகனா போகும். ஸோ இதுதான் இப்போதைக்கு ஷிப்போட நிலமை. ரைட், ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது இருக்குது, ஐ மீன் என்ன சொல்கிறது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து லாங் ஷர்ட் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலான்னா போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து அந்த இடத்துல கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்ளிகபிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டு சொல்லிடுறேன். இதுக்கிடையில் நம்ம இதுக்குள்ளே இன்னொரு விஷயம் ஒன்று கவனிக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, நேத்தி இவ்வளோ பெரிய ஒரு ஹை வந்திருக்குல்ல, இந்த ஹை வந்திருக்கும் போது நான் வந்து பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஒரு பெரிய லெவலில் ஒரு செல்லு நடக்கணுமே, ஒரு செல்லு நடந்திருக்கணுமே அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணேனா நான் தேடி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு பெரிய லெவலில் ஷிப்பு வந்து செல் ஆகலை, ஐ மீன் வந்து செல் செய்யப்படலை, விற்கப்படலை. மாறாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, பை தான் நடந்திருக்கு. ஸோ பையஸ் தான் அதிகமாக வந்து உள்ளே வந்திருக்காங்க ஷிப்பை பொறுத்த வரைக்கும். மேபி நீங்கள் எதுவும் உங்களுக்கு எதுவும் தகவல் தெரிஞ்சதுனா கூட, மேபி இல்லை சார் நான் ஒரு இடத்துல பார்த்தேன் எனக்கு இந்த இடத்துல வந்து ஷிப் உள்ளதெல்லாம் செல் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதுவும் தகவல் தெரிஞ்சுனா கூட தாராளமாக என்ன பண்ணுவா, கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நான் இதை முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன். நான் அறிந்த வரையில், நான் தேடி பார்த்த வரையில் ஒரு பெரிய லெவலில் செல்லு நடக்கலை. அந்த செல்லு நடக்கலை அப்படிங்கிறத நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 10 crores காயின் இல்லைன்னா வந்து ஒரு 100 crores இல்லைன்னா வந்து 1000 அப்படிங்கிற மாதிரி அந்த லெவலில் இருக்கக்கூடிய குவான்டிட்டி இருக்கக்கூடிய எந்த ஒரு பெரும் முதலீட்டாளர்கள் யாருமே என்ன பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஷிப்பை வந்து விற்கலை. இங்கே தான் கொஞ்சம் எனக்கு என்னென்னா அந்த இடத்துல கொஞ்சம் யோசனை பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன் விற்கலை? சரி ரைட், இந்த லெவல் ரேஞ்ச் வச்சுருக்கு, இந்த இடத்துல விற்று கூட அவங்க என்ன பண்ணலாம்னா போயிருக்கலாமே, ஏன் விற்கலை அப்படிங்கும்போது எனக்கு என்னமோ மனசில் தோன்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இவங்களுடைய டார்கெட் வந்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த 3 மாத காலகட்டம் இருக்குது பாருங்கள், டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த 3 மாத காலகட்டத்தில் இவங்க அவங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங் டார்கெட்டாக வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு யோசனையாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ப்ரீவியஸாக நடந்த மார்க்கெட் ஹிஸ்ட்ரியில் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக கிட்டத்தட்ட அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரி ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சிஸோடைய அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதை நீங்கள் ப்ரீவியஸாக நடக்கக்கூடிய ஒரு வருஷமும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பார்த்துட்டு வரலாம். இப்போ இந்த அக்டோபர் 15 தேதிக்கு மேலெலாம் வந்து ப்ரைஸஸ் வந்து ஹைக் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ஒரு பக்கம் இருக்குது. இது வந்து ஹிஸ்ட்ரி படி நான் சொல்கிறேன். சரியா, டெக்னிக்கல் படி என்ன சொல்லுதுங்கிறத நம்ம நாளாக நம்ம என்ன பண்ணுவோம்னா வார வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்த்துருவோம். ஸோ ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கும்போது இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரி ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் ஆகும். அந்த டிசம்பர் அந்த கிறிஸ்மஸ் அந்த நியூ இயர் இந்த டைம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஒருவேளை இவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல விற்காமல் இருக்கிறத வந்து நான் யோசனை பண்ணி பார்த்தா, இவங்களுடைய டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரையோ இல்லை ஜனவரியோ அவங்க டார்கெட்டாக வச்சுருக்காங்களோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது. ஒருவேளை அவங்களுடைய டார்கெட் அதுவாக இருந்ததுன்னா, ஆல்ரெடி 3.5 வரைக்குமே வந்து விற்காதவர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 4-5 பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அவங்க செல்லுக்கு போகலான்னு நான் நினைக்கிறேன். இல்லை மேபி இங்கேருந்து இந்த ஒரு 1 digit இந்த 0001 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கொண்டு போயிட்டு கூட என்ன பண்ணலாம்னா செல்லுக்கு போவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு ஒரு யோசனை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது வரக்கூடிய வாரங்களில் எப்படி இதோடைய நகர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம தீர்மானிக்க வேண்டிய விஷயம்.
ஏன்னா வரக்கூடிய வாரங்களையும் உடைய சார்ட் எப்படி போயிருக்கு, ஏன்னா இப்போ சைட் வேஸ்ல இருக்கு, எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாங்கிற டெசிஷன் ஒரு பக்கம் எடுக்கலாம். ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு கியூரியாசிட்டியாக தான் இதை வந்து நான் யோசனை பண்ணி பார்க்குறேன். ஏன் இந்த இடத்துல அவங்க செல்லு போகலை அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நான் பார்க்கும்போது, ஒருவேளை இதுக்கு இந்த பதில் இருக்குமோ, ஐ மீன் டிசம்பரோ ஜனவரியோ இல்லை பிப்ரவரியோ இந்த மாதங்களில் வந்து ஷிபா யுனியோ வந்து செல் பண்ணலாங்கிற ஒரு டார்கெட்டில் இருக்காங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த அக்டோபர் நவம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகிட்டு போகும், அந்த டிசம்பர் கடைசியில் ஜனவரி இந்த மாதிரி ரேஞ்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமு அப்புறம் வந்து இந்த பிப்ரவரி வந்து சைனா நியூ இயர்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி டைமில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய லெவலில் செல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஷிபா யுனியோவையும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் செல் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் தான். ஒருவேளை அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இவங்க இந்த ரேஞ்சில் அவங்க ப்ரைஸில் செல் பண்ணலை, பட் இதை விட இவங்க அடுத்த ஒரு ரேஞ்சில் செல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஏன்னா இந்த செல் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறது யாரை சொல்கிறேன்னா அந்த வேல்ஸை தான் நான் வந்து நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து போய் நம்ம வந்து செல் பண்ணிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் செல் பண்ணல, நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிக்கிறீங்க, எனக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணீங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சிங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். மற்றபடி ஷிப்பை வந்து ப்ரமோட் பண்ணுறதோ இல்லை ஷிப்பு வந்து கோடி வேணா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கோடி கணக்கில் பணம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறதோ நம்ம வேலை இல்லை, அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க. டெக்னிக்கலாகவும் சரி அதே சமயத்தில் நியூஸ் பேசிஸ்லையும் சரி இந்த இடத்துல இது ஏன் நடக்கலைன்னு ஒரு பக்கம் யோசனை பண்ணி பார்க்கும்போது, ஒருவேளை அவங்க இந்த காலகட்டத்துக்காக வெயிட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்கில் தான் இருக்கும். அப்படி ஒரு வேளை கெஸ்ஸிங்கில் இருந்து நமக்கு இப்போ ஹோல்டிங்கில் இருக்கிறனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா செல் பண்ணிங்க, அதுக்கான ரேட்டையும் நம்ம இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இனி வரக்கூடிய வாரங்களில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்துப்போம். ஒருவேளை நம்ம லாங் வருஷம் ஷார்ட்ஸ் எடுக்கிறோம், ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி டைமிங்கில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்னா இந்த மூவ்மெண்ட்டை நம்ம வந்து அப்பப்போ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னுடைய ரெண்டாவது கருத்து. ஸோ இதில் எந்த டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்வையாளர்களாக நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஹோல்டு செய்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் யோசனை பண்ணி எடுக்க வேண்டிய முடிவு அப்படிங்கிறத நான் உங்களுடைய பொறுப்படியே நான் என்ன பண்ணிடுறேன்னா நான் விட்டுறேன். ஸோ ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு தான். ஏன்னா இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரதானமாக எடுத்து நம்ம அந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கோம். சரி நண்பர்களே, ஷிப்பை பற்றின ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலிங்கான ஒரு வீடியோவை நீங்கள் இதில் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி இதில் எதுவும் குற்றம் குறைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, தாராளமாக எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுங்கள். வழக்கம் போல் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய சார்ட் வீடியோ அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்ருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய சார்ட் வீடியோ அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய வீக்லி டார்கெட்ஸ் எல்லாமே அச்சீவ் ஆகிட்டு இருக்கிறத நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண் கூட வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ரீமியம் அப்படிங்கிற மாதிரி எந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து பண்ணுறதில்ல, அதை நான் போன வீடியோலேயே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயமும் இந்த இடத்துல ப்ரீமியம் இல்லாமல் நடக்காது, எந்த ஒரு விஷயமும் ப்ரீமியம் இல்லாமல் நடக்காது, ப்ரீமியம் இருக்கணும் அப்படிங்கிறதுல முழு கருத்து ஒத்திசை உள்ள நபர் தான். பட் இதை மட்டும் நான் என்ன ஃப்ரீயாக கொடுக்குறேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நீங்கள் ப்ரீமியமாக கொடுக்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வேல்யூபிள் டைம் தான். அந்த சொல்லக்கூடிய தகவலை நீங்கள் உட்காந்து அந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு சொல்லக்கூடிய தகவலை நீங்கள் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க பாருங்கள், அந்த வேல்யூபிள் டைம் தான் அந்த வீக்லி சாட் அப்டேட் வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரீமியமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்னும் நிறைய சாட் அப்டேட்ஸ் என்ன பண்ணுவோம்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா பண்ணுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.